வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப்தம் நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடுவெளி சித்தரின் பாடல்களும் அதற்கான விளக்கமும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். பல பக்தி சார்ந்த, இலக்கியங்கள் சார்ந்த, இலக்கணம் சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்கலன்னா இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடுவெளி அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பரவெளி, உச்சவெளி, வெட்டவெளி, ஆகாயவெளி, இந்த மாதிரி பல பெயர்கள் அதுக்கு உண்டு. அதாவது பரம் அப்படின்னா வெளியே, அகம்னா உள்ள, பரம்னா வெளியே. உள்ளும் புறமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி தான் இறைவன் அப்படின்றது பல சித்தர்கள் சொன்னது. அண்டத்தில் இருக்கக்கூடிய அதுதான் வந்து பிண்டத்திலும் இருக்குது அப்படின்னு நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு கலப்பதற்கான முயற்சி தான் இந்த பக்தி. எல்லாமே வந்து மந்திரங்கள்லேருந்து எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பக்தியை கொண்டு சித்தி அடைந்த சித்தரான கடுவெளி சித்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நிறைய செய்திகளை தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்காரு. இது தன்னுடைய மனதுக்கு தானே சொல்லிக்கொள்வது போல எழுதின பாட்டு தான். இருந்தாலும் இது எல்லோருக்கும் பொருந்துகிற ஒரு பாட்டாக இருக்கிறதுனால, முக்கியமாக ஒரு பாட்டு மீதி இருக்கக்கூடிய பாடுகள் எல்லாமே வந்து தேவைப்படுறவங்க கேட்டு விளக்கம் புரிஞ்சுக்கலாம். ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமானது. அந்த என்ன பாட்டு அப்படின்னா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்ற பாட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். நாட்டுப்புற பாங்கில் நிறைய பேர் வந்து இதை பாடி கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த பாட்டுடைய பொருளும் தெரிஞ்சுக்கலாம். அதோடு இன்னும் இருக்கக்கூடிய மற்ற பாடல்களையும், ஆனந்த கழிப்பு என்ற பகுதியில் இடம்பெற்ற பாடலுடைய பொருளையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யார் இந்த கடுவெளி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் எடையூர் என்கிற கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கடுவெளி என்கிற ஊர். அந்த ஊரில் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சித்தர் தான் இந்த கடுவெளி. எடையூர் அப்படின்ற ஒரு ஊரில் கடைத்தருவிலிருந்து 3வது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கடுவெளி அப்படின்ற ஊருக்கு தான் சொல்கிறாங்க. இந்த கடுவெளியில் அவர் வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அதனால் இந்த ஊர் பேர் வந்து கடுவெளி சித்தாலத்தூர். அதே மாதிரி இன்னும் பல பெயர்களில் வந்து அழைப்பாங்க. பொதுவாக அழைக்கிற பேர் வந்து கடுவெளி சித்தாலத்தூர் அப்படின்னு அழைப்பாங்க. இவருடைய ஜீவசமாதி மேலே தான் சிவலிங்கமே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜீவசமாதிக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து சிவனுடைய அருளும், அதே மாதிரி அம்மையுடைய அருளும், அதே போல் இந்த சித்தருடைய அருளும் கிடைக்கும் அப்படின்றது பல பேருடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த சித்தருடைய பாடல்களை பொருளோடு பார்க்கலாம் வாங்க. முதல் பாட்டு, பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே என்கிற பாடலை பல்லவியாக எழுதியிருக்காரு. அதாவது பல்லவின்னா பாட்டில் திரும்ப திரும்ப வரக்கூடிய பகுதி அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாவம் செய்யாதிரு மனமே, இந்த மனசுக்கு சொல்கிறாரு பாவத்தை பண்ணாத. ஏன் பாவம் பண்ணக்கூடாதுன்னா, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான். யமன் எல்லாரையும் கூப்பிட்டு தான் போகிறான் ஒரு நாள். ஆனாலும் நீ பாவம் பண்ணனா ரொம்ப கோபத்தோட உன்னை இனிமேல் விட்டு வச்சா இந்த உலகத்துக்கு ரொம்ப கெட்டதாக அமையன்னு சொல்லிட்டு சீக்கிரமே உன்னை என்ன பண்ணுவான், கூட்டிகிட்டு போயிடுவான், கொண்டோடி போவான், ஓடி போவான். கூட்டிகிட்டு மெதுவாக நடந்து போகிறதுனால கொண்டோடி போவான். அதனால் மனமே பாவம் செய்யாதிரு அப்படின்ட்டு தன்னுடைய மனசுக்கு கடுவெளி சித்தர் சொல்கிறார். சாபம் கொடுத்துடலாமோ அப்படின்றார். அதாவது அவசரப்பட்டு ஒருத்தருக்கு நம்ம சாபம் கொடுக்கலாமா, அது சரியா அப்படின்னு கேட்டால் அது சரி கிடையாது அப்படின்றார். அதே மாதிரி விதி தன்னை நம்மாலே தடுத்திடலாமோ அப்படின்றார். இது நடக்கணும்னு விதி இருந்தால் அது நாம் சாபம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது நடக்க தான் செய்யும். நம்முடைய ஒருத்தர் நல்லா வாழணும்னு விதி இருந்தால் நீ கொடுக்குற சாபத்தினால் அது ஒன்றுமே ஆகாது, அவங்க நல்லா தான் வாழ்வாங்க. ஒருத்தர் வந்து இப்படி கெட்டு தான் போக போகிறாங்கன்னா நீ அவங்களுக்கு எவ்வளோ தான் வாழ்த்தியும் அதனால் பயனில்லை என்பதை இன்னொரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் சாபம் கொடுக்காத அப்படின்ட்டு. கோபம் தொடுத்திடலாமோ இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ அப்படின்றார். கோபத்தை யார் மீதும் தொடுக்கக்கூடாது. ஒரு எதிரியின் மீது அம்பு தொடுப்பது போல நம் எதிரில் இருப்பவர் மீது கோபத்தை தொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ, இன்னொருத்தருடைய மனசை பறிக்கிற வகையில், தேவையில்லாத ஆசைகளை தூண்டுகிற வகையில் நாம் ஒரு கருத்தை இன்னொருத்தட்ட கொடுக்கக்கூடாது. ஒருத்தருடைய மனசு சஞ்சலப்படக்கூடிய வகையில் எதை நம்ம பேசலாமா, அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே கேட்டுக்கிறார். அதனால் யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. விதியை தடுக்கக்கூடாது, தடுக்க முடியாது அப்படின்றதும் சொல்கிறாரு. அதே மாதிரி கோபப்படக்கூடாது அப்படின்றாரு.
யார் மனசையும் சஞ்சலப்படும் வகையில் நாம் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சொல்லரும் சூது பொய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம், நல்ல பத்தி விசுவாசம் எந்த நாளும் மனிதர்க்கு நன்மையாய் நேசம் அப்படின்றார். நாம் எப்போதும் செய்யவே கூடாத சிலது இருக்குது, அதாவது சூது பொய் மோசம் இதெல்லாம் ரொம்ப தீமை தரக்கூடியது, அப்படிப்பட்ட ஒன்றை வந்து நம்ம செய்யவே கூடாது. தீயவற்றை செய்தால் நமக்கு தீமை தான் நடக்கும். நம்மோட அது முடிஞ்சால் பரவாயில்ல, நாம் பண்ணக்கூடிய இந்த மூன்று தவறுகளும் நம்முடைய சுற்றத்தையும் சேர்த்து அடித்து விடும், சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும், மொத்தமாக காலி பண்ணிடும் அப்படின்றதுனால நாம் இந்த மாதிரி தப்பி தவறி கூட சூதாடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒருத்தரை மோசம் பண்ணக்கூடாது. அதனால் பாதிப்பு நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய சுற்றத்திற்கும் என்பதை இங்கே பதிவு செய்கிறாரு. அதனோட நீங்கள் மற்றவர்கள் மீது நேசத்தை காட்டுங்கள், விசுவாசத்தை காட்டுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு பிடித்த கடவுள் மீது பக்தியோடும் விசுவாசத்தோடும் இருங்க, உங்களுக்கு பிடித்த மனிதரிடம் அதே விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு பழகுங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. அடுத்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. இந்த உடம்பை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கிறோம் அப்படின்னு தெரியும் நமக்கு, வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுல தொடங்கி காலுக்கு செருப்பு போகிற வரைக்கும் அவ்வளவு பாதுகாப்பாக இந்த உடம்பை நம்ம வச்சுருக்கோம். ஆனால் சித்தர் சொல்கிறாரு, நீர்மேற் குமிழியாய் காயும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது மழை காலத்தில் உருவாகிற குமிழ் இருக்கு இல்லையா, அந்த குமிழ் ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் வண்ண வண்ணமாக தெரியும், அப்புறம் அது உடஞ்சிரும். இந்த உடம்பும் அப்படிப்பட்டது தான், அழகாக உருவாகி வண்ண வண்ணமாக வளர்ந்து ஒன்றும் இல்லாத போயிடும். அப்படிப்பட்ட இந்த உடம்பின் மீது நீங்கள் ரொம்ப பாசத்தை வைக்காதீங்க, இது நில்லாது போய்விடும் நீயறி மாயம்ன்றார். அப்போது நீர்மேல் குமிழியாய் காயம், காயம்னா உடம்பு, நீர்மேல் குமிழியாய் காயம், இது நில்லாது போய்விடும் நீயறி மாயம், உன் கண் எதற்கு நீ பார்க்கலாம், இந்த உடம்பு எவ்வளவு அழகாக வளர்ந்து எவ்வளோ எளிமையாக அழிந்து போகிறது என்பதை. உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அதிலேருந்து எளிமையை நீ கற்றுக்கலாம். பார் மீதில் மெத்தவும் நேசம் சற்றும் பற்றாது இருந்திட, பார் மீதில் மெத்தவும் நேசம் சற்றும் பற்றாது இருந்திட பண்ணும் உபாயம்ன்றார். உபாயம்னா உதவி, அதாவது நீங்கள் இந்த உடம்பு அழியக்கூடியதான் அப்படின்றத இந்த உலகத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த உயிர்கள் மீதும் எந்த பொருள் மீதும் நீங்கள் பற்று வைக்க மாட்டீங்க, ரொம்ப ஆசை வைக்க மாட்டீங்க, ரொம்ப பாசத்தை வைக்க மாட்டீங்க. ஏன்னா அழியக்கூடியது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப கண்ணீரை வடித்து ரொம்ப வேதனையை கொட்டி இந்த வாழ்க்கையை வீணடிச்சிட மாட்டோம். அதனால் இந்த வாழ்க்கையை நாம் புரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் போல தான் நமக்கும், எல்லார் உடம்பும் அழியும்னா நம்ம உடம்பும் அழிஞ்சிரும், இது நிலையானது கிடையாது. அதனால் இருக்க வைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு போக பழக வேண்டும், மற்றவர்களுக்கு முடிஞ்ச நன்மையை செய்யணும், அவ்வளோதான் இந்த சித்தர் வந்து சொல்லக்கூடியது. அடுத்து நாம் பார்க்க போகிற பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அந்த பாட்டு, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அதாவது நந்தவனம் அப்படின்றது சோலை, அங்கே ஒரு ஆண்டி, ஆண்டினா வாழ்க்கை துறந்தவன், அவன் என்ன பண்ணுறான், நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி, நாலு கூட்டல் ஆறு பத்து, பத்து மாதம், குயவன்னா மண்பாண்டங்கள் செய்யக்கூடியவன். அந்த குயவன்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு குடம் வேணும், தோண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்காக அப்படின்னா, நந்தவனத்தில் அந்த தண்ணி கொண்டு முண்டு போய் ஊற்றுனா அங்கே இருக்கிற செடி கொடிகள்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு ஒரு தோண்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்குறான். அந்த குயவனும் செஞ்சு கொடுக்குறான். அதை ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணும்ல, அவன் என்ன பண்ணுற, தலை மேலே வச்சுக்கிட்டு இப்படி அப்படியே ஆடிக்கிட்டே போகிறான், கூத்தாடிக்கிட்டே போகிறான். போகும்போது தவறி கீழே விழுது, அது உடஞ்சி போகுது. இப்போது அவனுடைய எண்ணம் சரியானது, அதற்கான முயற்சி சரியானது, அதற்கான பலன் கிடைக்கிற நேரத்தில் அந்த தோண்டி உடஞ்சி போகுது. அந்த மாதிரி தான் நம்முடைய உடம்பும். இந்த நம்முடைய உடம்புன்றது தாயுடைய வயிற்றில் பத்து மாதம் கருவாக இருந்து உருவானது. அப்படி பத்து மாதத்தில் உருவான இந்த உருவத்தை, இந்த வடிவத்தை, இந்த உயிரை நாம் என்ன பண்ணுறோம்,
கெட்டவற்றை கொண்டு கூத்தாடி கூத்தாடி அழித்து விடுகிறோம். நல்லா குடித்து கும்மாளமிட்டு கடைசியில் அந்த உடம்பை நாசம் பண்ணி அதை நாம் ஒரு தோண்டியை ஒரு மண் பாண்டத்தை மண் குடத்தை போட்டு கீழே போட்டு நம்மளே உடைக்கிற மாதிரி அதை நாம் உடைத்து விடுகிறோம். குடித்து அழிக்கிறோம், சிகரெட் குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், இப்படி பலவற்றால் நம்முடைய உடம்பை நாமே தான் கெடுத்து கொள்கிறோம். அது என்ன கூத்தாடி கூத்தாடினா, நீ அதை மகிழ்ச்சி நினச்சிக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக செஞ்சு செஞ்சு அந்த உடலை இன்னும் சில காலம் வாழ விடாமல் நீயே தான் கெடுத்து விடுகிறாய். வேறு யாரும் வெளியிலேருந்து வர வேணாம். உனக்கு தேவையான நல்லதும் கெட்டதும் உங்கள்கிட்டருந்தான் கிடைக்குது. புறநானூரில் படிச்சிருக்கீங்களே, தீதும் நன்றும் பிறத்தரவாரான்ட்டு, அந்த மாதிரி கணியன் பூங்குட்டனார் சொன்னது போல் கெட்டதோ நல்லதோ வெளியிலிருந்தெல்லாம் கிடையாது, நீயா உருவாக்கி கொள்வதுதான் என்பதை ரொம்ப அழகாக கடுவெளி சித்தரும் சொல்கிறார். அடுத்து எழுதுகிறார் பாருங்கள், தூடனமாக சொல்லாதே தேடும் சொத்துகளில் ஒரு தூசும் இல்லாதே, ஏடனை மூன்றும் பொல்லாதே சிவ, திச்சை வைத்தால் யமலோகம் பொல்லாதே அப்படின்றார். அதாவது யார்கிட்டையும் தேவையில்லாத சொற்களை பேசாதீங்க. ஒன்று உண்மைன்னா அந்த உண்மையை பேசுங்க, பொய் பேசி அதனால் நீங்கள் சேர்க்கக்கூடிய சொத்துக்களில் ஒரே ஒரு தூசு கூட உங்களுக்கு நிற்காது. நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்றி நீங்கள் ஒரு சொத்து சேர்க்குறீங்கன்னா இந்த சொத்து உங்களுக்கு நிலைக்காது, ஒரே ஒரு தூசு கூட நிற்காது அப்படின்றார். அது மட்டும் கிடையாது, ஏடனை மூன்றும் பொல்லாது என்றார். அதாவது மூன்று ஆசைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கவே கூடாது, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அப்படின்ற அந்த மூணு. ஏன்னா கடுவெளி சித்தர் தன்னுடைய மனசுக்கு சொல்லுகிறது, அதனால் இந்த மூன்றையும் தனக்கு சொல்லிக்கொள்கிறாள். மனசே, பெண்ணாசை வேண்டாம், மண்ணாசை வேண்டாம், பொன்னாசை வேண்டாம், இந்த மூன்றையும் விட்டுவிடு அப்படின்றனா மூணுமே பொல்லாதது. அதற்கு பதிலாக நாம் என்ன பண்ணோம், சிவபெருமானே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக யமலோகம்தான் கிடைக்கும். மாற்றாக இந்த மூன்றை விட்டுட்டு சிவனையே நினைத்து கொண்டிருந்தால் சிவலோகம் நமக்கு கிடைக்கும். யமலோகம் எந்த காலத்திலும் நமக்கு வாய்க்காது, யமன் நம்ம பக்கத்தில் கூட வரவே மாட்டான் அப்படின்றத சொல்கிறார். அடுத்த பாடல் பாருங்கள், நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனை நந்தியே தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு அப்படின்றார். இந்த பாடலில் வழியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்ல வழியை நாட வேண்டும், அதாவது பக்தி நெறி, நெறினா வழி, பக்தியாகிய அந்த வழியை, நல்ல வழியை நாம் நாடி செல்ல வேண்டும். அந்த வழிதான் நமக்கு வந்து சொர்க்கத்தை காட்டக்கூடிய வழி, பரமனை அடையக்கூடிய வழி. அப்படிப்பட்ட வழியை நாம் நாடி தேடி சென்று அதன் வழியாக நம்ம பயணப்பட முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம நம்மை போலவே எண்ணம் கொண்டு போகக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வல்லவர் கூட்டத்தில் கூடு அப்படின்றார். இறைவனை எப்போதும் மனதுக்குள் நினைத்து கொண்டு இறை தத்துவத்தை மனதுக்குள் பரப்பிக்கொண்டு அந்த கொள்கையோடு பயணிக்கக்கூடிய அந்த வல்லமை மிக்கவர்கள் இருக்காங்க இல்லையா, மன வலிமை மிக்கவர்கள், சிவத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், அவங்க கூட்டத்தில் போய் சேர்ந்துக்க உன்னை அவர்கள் இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதனால் ஏன்னா நீ தனியாக இருந்தேன்னா கொஞ்ச நேரத்தில் பக்தி கொஞ்சம் அப்படியே கரைய ஆரம்பிக்கும், அக்கம் பக்கம் இருக்கிற ஆசைகள்லாம் உன்னுடைய அந்த பக்தியை கெடுத்து விடும். அதனால் நல்ல வழியை நாடு, எந்த நாளும் பரமனை நந்தியை தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு. எப்போதும் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான், நரகத்திலிருந்து உன்னை மீட்கக்கூடியவர் அவர் தான் அப்படின்னும்போது அப்படிப்பட்ட அந்த வள்ளலை நீ மனசுக்குள்ளே எப்போதும் வாழ்த்தி பாடிக்கொண்டே கொண்டாடிக்கொண்டே இரு அப்படின்றார். மேலும் சில அறங்களை பாடுறார் பாருங்கள், நல்லவர் தம்மை தள்ளாதே அறம் நாலெட்டில் ஒன்றேனும் நாடி தள்ளாதே, பொல்லாங்கில் ஒன்றும் கொள்ளாதே, கெட்ட பொய் மொழி கோள்கள் பொருந்தவில்லாதே அப்படின்றார். அதாவது நல்லவர் தம்மை தள்ளாதே, உன்னை சுற்றி நல்லவங்க இருக்காங்களா, எக்காரணத்தை கொண்டும் அந்த நல்லவங்களை விட்டு ஒதுங்கி வந்துடாத, அது உனக்கு கெடுதலை உருவாக்கும். அதே மாதிரி அறங்கள் என்று சொல்லப்படக்கூடியது 32 உண்டு, அதாவது 4, 8, 8 நாள் 32, அதில் ஒரே ஒரு அறத்தை கூட நீ தள்ளிவிடக்கூடாது, அந்த 32 அறங்களோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, தீயவர்களோடு சேராத, தீயவற்றை எதுவுமே செய்யாது அப்படின்றார். பொல்லாங்கில் ஒன்றும் கொள்ளாதே, இந்த ஊர் ஏற்றுக்கொள்ளாது, எதையும் நீ செய்யாத, கெட்டது செய்யாத. அதே மாதிரி
மிக பொருத்தமாக பொய் சொல்லி, மிக பொருத்தமாக கோள் சொல்லி நீ கெட்ட பேர் வாங்காத. கெட்ட பொய் மொழி கோள்கள் பொருந்தவில்லாதே. ரொம்ப பொருத்தமாக சில பேர் பொய் சொல்லுவாங்க, அப்படியே கேட்ட நம்பிடும். அப்படி யாரையும் பொய் சொல்லி ஏமாற்றாத. மனமே நீ நேர்மையாக நடந்துக்க, அறத்தோடு நடந்துக்க, நல்லவர்கள் சொல்லக்கூடிய அந்த மொழிகளை கேட்டு நடந்துக்கன்னு மனசுக்கு கடுவெளி சித்தர் சொல்கிறாரு. மற்றவர்களும் கேட்டு நடந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், இறைவனை அடையலாம் அப்படின்றதுக்காக இந்த பாடலை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வெளியே நம்ம போகிற இடங்களில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட நாம் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் பாருங்கள். வேத விதிப்படி நில்லு, நல்லோர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு, சாத நிலைமையை சொல்லு, பொல்லா சண்டாள கோபத்தை சாதித்து கொள்ளு அப்படின்றார். அதாவது நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த வேதங்கள் என்ன சொல்லுதோ அந்த வேத முறைப்படியாக நின்று வாழ கற்றுக்கொள். அதே மாதிரி நல்லோர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு. நல்லவங்க எந்த வழியில் போகிறாங்களோ தேடி கண்டுபிடிச்சி அந்த வழியாகவே போக முயற்சி பண்ணு. சாத நிலைமையை சொல்லு, பொல்லா சண்டாள கோபத்தை சாதித்து கொள்ளுன்றார். அதனால் நல்ல வழி உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணும், அந்த வழியிலே செல்லுவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். அதாவது இறைவனை அடையக்கூடிய அந்த மெய்ஞான பாதையில் தான் போகணும். அந்த வெட்ட வழி மட்டும்தான் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. மற்ற எல்லாமே என்ன பண்ணும், துன்பத்தை தரக்கூடியது. கோபம் உனக்கு கெட்டதை மட்டுமே செய்யும். அந்த பொல்லாத அந்த சண்டாள கோபத்தை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அது வெளியே விடாத, அந்த கோபத்தை விட்டு விடு அப்படின்றார். அடுத்த பாடல் பாருங்கள். பிச்சை என்று ஒன்றும் கேளாதே, எடில் பெண்ணாசை கொண்டு பெருக்கம் ஆளாதே, இச்சை எது உன்னை ஆளாதே, சிவன் இச்சை கொண்டு அவ்வழி ஏறி மீளாதே அப்படின்றார். அதாவது யார்கிட்டையும் போய் பிச்சை கேட்காதப்பா, பிச்சை கேட்குறது நல்லதில்லை. மனசுக்கு சொல்கிறார் பிச்சை கேட்காதே. அதே மாதிரி எழில் பெண்ணாசை கொண்டு மாளாதே அப்படின்றார். எழில்னா அழகு, அழகான பெண் மீது ஆசை கொண்டு இந்த உடலை நீ அழிவை நோக்கி கொண்டு செல்லாதே, அதை வந்து அழிச்சிடாத அப்படின்றார். பெண்ணாசை என்பது அழிவிற்கானது, அதனால் அதை செய்யாதென்றார். இச்சை எது உன்னை ஆளாதே, சிவன் இச்சை கொண்டு அவ்வழி ஏறி மீளாதே என்றார். அந்த சிவன் மீது கொண்ட இச்சை இருக்கே, அந்த இச்சை கொண்டது அவ்வழி ஏறி மீளாதே என்றார். நீ சிவனுடைய பாதையில் போகணும்னு முடிவு பண்ணிட்ட, அந்த வழியிலே போயிட்டேரு, அதை நிறுத்தாதே. அதே மாதிரி உன்னுடைய புத்தியை கெட்ட வழியில் செலுத்தாது, இச்சை அது உன்னை ஆளாது என்றார். நீ எக்காரணத்தை கொண்டும் உன் மனசு போன போக்கில் வாழ விடாத. அது பொய் சொல்ல சொல்லும், புறம் பேச சொல்லும், மற்றவங்களுக்கு கெட்டது பண்ண சொல்லும், எல்லாமே செய்ய சொல்லும். ஆனால் அப்படி உன் புத்தி என்ன செய்ய சொல்லுதோ அதே வழியில் நீ சென்றால் அது உனக்கு தீமையைத்தான் தரும். அதனால் இச்சை கொண்டு ஆசை கொண்டு நீ ஒன்றை செய்யாத, அது போகிற வழியிலே நீயும் போகாத. அதனால் சிவனை பற்றிக்கொள், சிவன் உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பான் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த பாடல் பாருங்கள். மெய்ஞான பாதையிலேறு, சுத்த வேதாந்த வெட்ட வெளியினை தேறு, அஞ்ஞான மார்க்கத்தை தூறு, உன்னை அண்டினோர்க்கு ஆனந்தமாய் வழி கூறு அப்படின்ற. அதாவது மெய்ஞான பாதை எது, உண்மையான பாதை அப்படின்னா இறைவனை அடைவதுதான் உண்மையான வழி. அதற்கு நம்ம என்ன பண்ணோம், கெட்டவற்றை நம்மக்கிட்ட இருந்து நீக்கிட்டு உண்மையாக நேர்மையாக இறைவனை நம்பி நாம் போனால் அதுதான் வந்து மெய்ஞான பாதை. அந்த மெய்ஞான பாதை என்கிற அந்த வழியில் நாம் போனோம். அதே மாதிரி இறைவன் வெட்ட வெளியிலே இருக்கக்கூடியவன். அதாவது காலங்காலமாக சித்தர்கள்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கடவுள் வெட்ட வெளியாக இருக்கக்கூடியவர். அதாவது உருவம் வடிவம்லாம் பிற்காலத்தில் நம்ம கொண்டு வந்தது. ஒரு காலத்தில் இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவனாக நம்பப்பட்டவன். அது இந்த மதம் என்ன என்ன மொழி என்ன இனம் அப்படிலாம் கிடையாது, எல்லோருமே உலகம் முழுக்க அந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இறைவனுக்கு உருவமோ வடிவமோ கிடையாது, அவன் எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்கான். அதே மாதிரி இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு கலப்பது தான் பக்தி.
அதற்கான முயற்சி தான் இது எல்லாமே அப்படின்றத எல்லா மதங்களும் சொல்லுது. அதனால் இறைவனை அடைவதற்கு எளிமையான வழி இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற கெட்டதையெல்லாம் நம்ம அழிச்சிடணும். அப்போ நேர்மையாக உண்மையாக நியாயமாக பொய் பேசாமல் புறம் பேசாமல் எந்த பொருட்கள் மீதும் ஆசை வைக்காமல் நீங்கள் ஒரு கடவுளை நம்பி உங்களுடைய பயணத்தை தொடங்கினால் இறைவனை நீங்கள் அடையலாம். அதை மனதை கொண்டு அடைய வேண்டும் அப்படின்றது தான் மெய்ஞான பாதை. அந்த மெய்ஞான பாதையில் நீங்கள் போனோம் சுத்த வேதாந்த வெட்ட வெளியினை தேறு அப்படி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இறைவனை அடையலாம். அந்த சுத்த வேதாந்த வெட்ட வெளியே தான் கடுவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வழியை விட்டுட்டு அஞ்ஞான மார்க்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு கெட்ட வழியாகத்தான் அமையும். அதனால் தூறு அப்படின்னு விட்டுருங்க, அது வந்து சரிப்பட்டு வராது. அதனால் அஞ்ஞானம் மெய்ஞானம் என்கிற ரெண்டு இருக்குது. மெய்ஞானத்தை நம்புங்க, அந்த அஞ்ஞானத்தை விட்டுருங்க, அந்த வழியை விட்டுருங்க. விட்டுட்டு உன்னை அண்டினோருக்கு ஆனந்தமாம் வழி கூறுன்றார். உங்களை யாரெல்லாம் தேடி வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வழியை காட்டுங்க, இறைவனை அடைவதற்கான வழியை காட்டுங்க அப்படின்றாரு. இந்த 10 பாடலோடு நீங்கள் நம்ம முடிச்சிடலாம். அடுத்த 10 பாடல்களை நாம் இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். இது போல் இன்னொரு வீடியோ 3rd வீடியோவும் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த கடுவெளி சித்தருடைய பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு விளக்கத்தோடு கிடைக்கும். காத்திருங்க, தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்துட்டு வாங்க. நன்றி நண்பர்களே, இன்னும் நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்.